இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் இப்போ கோமதிக்கு ஒரு மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, தனக்கு வந்து இப்போ இருந்த பேர், நமக்கு வந்து நம்ம வந்து இந்த குடும்பத்தை வந்து நம்ம தான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம், நம்ம வந்து இந்த குடும்பத்தை வந்து உணவுல இருந்து ஆரம்பித்து ஒருத்தங்க மேலே வந்து பாசமாக இருக்கிற அம்மா நல்ல மனைவி அப்படின்னு எல்லாமே நம்ம இருந்தோம். இந்த தங்கமயில் வந்ததுக்கு பிறகு அது எல்லாத்தையும் இழக்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்படின்னு ஒரு மூணு நாள்லேயே பயம் வந்துருச்சு. உங்களுக்கு மூணு நாள் கூட இல்லை, ரெண்டு நாள் தான் நினைக்கிறேன். ஸோ ரெண்டு நாள்ல ஏன் அந்த பயம் வர ஆரம்பிக்குது அப்படின்னா, தங்கமயில்கிட்ட அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பாருமா அங்கே போன உடனே எப்படியாச்சும் அந்த மற்ற மருமகளை விட நீ தான் முக்கியம் அந்த வீட்டுக்கு, நீ இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கொண்டுரு. அதனால அதை வச்சு ஏதாச்சும் வந்து நீ வந்து என்ன பண்ணனா, இப்போ வந்து சமைக்கிறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் நீ சூப்பராக பண்ணி எல்லாரையும் உன் பக்கத்தில் எடுத்துரு, உன் புருஷனை கைக்குள்ளே வச்சுக்கோன்னு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. தங்கமயிலுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து அவங்க அம்மா அளவுக்கு ஈஸியாக போய் சொல்ல இவங்களுக்கு வரல, பாக்கியம் அப்படியே பொய்யெல்லாம் விட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வேறு நம்ம பொய் சொல்லி தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கோம், நம்ம வயசை பற்றி, படிப்பை பற்றி, கொண்டு வந்திருக்க நகையை பற்றி, நம்ம குடும்பத்தில் இருக்க சொந்தக்காரங்களை பற்றினு எல்லாத்தையும் பொய் சொல்லி வச்சுருக்கமேங்கிற பயத்தினாலேயே அம்மா சொன்ன வார்த்தையை அப்படியே கேட்டு நடந்து அதை வச்சு இந்த வீட்டில் இருக்க எல்லாத்தையும் நம்ம கைக்குள்ளே வச்சுக்கலாம், நம்ம தான் சமைப்போம், நம்மளே கோலம் போடுவோம், நம்மளே வந்து டீ போட்டு கொடுப்போம், இது இல்லாமல் வேணால் கடைக்கூட வந்து நான் கடையில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு பல விஷயங்களை பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவில் அவங்க பண்ணுறாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து ரொம்பவே கோபமாயிட்டே இருக்காங்க கண்டினியூஸாக கோமதி வேற. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கோமதிக்கு ஏற்கனவே வந்து உள்ளுக்குள்ளார ஒரு பெரிய குடைச்சல் வேறு இருக்குது, தன்னுடைய செல்ல மகனான கதிரக்கு நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு தப்பு செஞ்சிட்டோமோ, என்ன இருந்தாலும் நல்ல பொண்ணு தான் ராஜி அப்படிங்கிறது இருந்தாலும் கூட அவங்க அப்பா அவனை விற்கிற மாதிரி வந்து ஒரு பொய்யை சொல்லி வச்சிட்டோமே, கதிர் மேலே அபாண்டமான பழிகள், அந்த நகை காணாமல் போனதுலேருந்து ஒரு பொண்ணை வந்து திடீர்னு வந்து வீட்டில் எல்லா எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு கூட்டுன்ற இன்னொரு பொண்ணை அப்படிங்கிற ஒரு பெரிய அபாண்டமான பழியை தலையில் சுமத்தி விட்டோங்கிற ஒரு வருத்தமும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இப்போ கதிர் வேற கையில் காசெல்லாம் வேற அவரே கொடுத்து நானே வந்து பார்த்துக்கிறேன், எனக்கும் என் ஒய்ஃபுக்கு சேர்த்து காசு நான் கொடுத்துறேன், யாரும் எங்களை வந்து தண்டனெலாம் சொல்ல வேணாம், இனிமேலும் நான் இதே மாதிரி தான் பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறது வேற இவங்களுக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. ஸோ எல்லா சைட்லேயும் வந்து இந்த ஒரு மாற்றம் உண்டு தான் மாறாததுங்கிற மாதிரி தன்னுடைய மகன்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக நடந்து காண்பிக்கிறது, எப்படி இருந்தாலும் வந்து இன்னொரு பக்கம் மனைவிக்காக அவங்க சில டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைக்க தான் செய்வாங்க. அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு கோமதி எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணுது. ஸோ இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த கோபத்தெல்லாம் வந்து மனசுக்குள்ள அடக்கிட்டே இருக்காங்க. அது அழுகையாக இன்னைக்கே விழிச்சிருச்சு, இப்படியே போயிட்டு இருக்க தங்கமயிலனா இதெல்லாம் தங்கமயில்கிட்ட யாருமே சொல்ல மாட்டாங்க. புதுசாக அந்த பொண்ணை கஷ்டப்படுத்த வேணாங்கிறதுக்காக மீனாலேருந்து ஆரம்பித்து யாரும் அந்த பொண்ணு வந்து ஏமா நீ ஓவராக பண்ணுற, கொஞ்சம் ரொம்ப ஓவராக பண்ணாத, தயவு செஞ்சு கொஞ்சம் கரெக்டாக நடந்துக்கும், எல்லோரும் சேர்ந்து ஷேர் பண்ணி வேலையை செய்யலாம், நீயே பண்ணுறேன் நீயே பண்ணுறேங்கிறது வந்து அத்தையை கஷ்டமாக படுத்துதுன்னு யாரும் சொல்லவும் மாட்டாங்க. அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு நாளில் ஒரு நாள் தங்கமயில்கிட்ட டக்குன்னு கோமதி வந்து இந்த பர்மா இன்னொரு தடவை ஏதாச்சும் வந்து நீயே பண்ணுவேன் நானே பண்ணுவேன் நானே பண்ணணும் அவ்வளோதான் துரத்தி விட்டுருவோம் வீட்டை விட்டு என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு கோமையாக வார்த்தையை விடுறதுக்கோ இல்லை வந்து அவ்வளோதான் மரியாதை கெட்டு போயிடும், நான் பண்ணுறேன் இது ஏன் வீடு இது ஏன் கிச்சன் நான் பண்ணுறேன் நீ வந்து கூட எனக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறதுக்கான நாள் வெகு தொலைவில் இல்லை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாண்டியன் ஷோ